हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल चेट्टिनाडु तमिल फोर्ट इन्नैक्कु नम्मलोड चैनल नाम एन्ना वीडियो पाक्क पोरोम अप्पडिनु पाथींगन्ना एंद ओरु रेसिपी वीडियोवुम पाक्क पोरदिल्ल अप्पुरम एन्ना वीडियो पाक्क पोरोम अप्पडिनु नान केक्करींग यूस्फुल्लान 10 किचन टिप्स दान पाक्क पोरोम सो इंद 10 किचन टिप्स पाथींगन्ना एल्लात्तुक्कुमे वंदु रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम अंड नम्मलुक्कु वंदु टाइम सेविंगावुम इरुक्कुम टाइम सेविंग मट्टुम इल्लाम இந்த டிப்பை ஃபாலோ பண்ணால் நம்மளோட கிச்சன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க டிப்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் என்னோட வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப் நம்பர் 1 நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டப்ல அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம் அப்படினா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த டப்புக்குள்ள இருக்கிற தண்ணியை நாம எடுத்து வெளியில ஊத்திடலாம் சில பேர் வந்து சல்லட டப் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த டப்புக்கு கீழே ஒரு பெரிய சைஸ் தட்டு வச்சீங்கன்னா தண்ணி எல்லாமே அந்த தட்டில வந்து கலெக்ட் ஆயிடும் நாம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து கீழே ஊத்திடலாம் இந்த டிப் மூலமா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து தண்ணி இல்லாம நீட்டா இருக்குங்க சோ கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க டிப் நம்பர் 2 நம்ம சமைக்கும் போது எல்லா பாத்திரத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த தண்ணி வந்து அடுப்போட ஹீட்டுக்கு எவாப்ரேட் ஆக டைம் ஆகும் சோ அந்த மாதிரி டைத்துல இந்த மாதிரி ஒரு க்ளீனான துணி வச்சு நம்ம தடச்சிட்டோம் அப்படினா சீக்கிரமே வந்து அந்த தண்ணி வந்து போய்டும் நாமளும் சமைக்க ஆரம்பிச்சிரலாம் கூடவே நமக்கு கேஸும் மிச்சமாகும் டிப் நம்பர் 3 நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி பிரஷஸ் கண்டிப்பா இருக்கும் இது வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுபிசுன்னு இருக்கும் அது வந்து ஈஸியா போறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு பவுல்ல பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டு அந்த பேக்கிங் சோடால ஒரு மாதிரி வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரஷஸ் வந்து இந்த மாதிரி கலட்டி அதுக்குள்ள போட்டுட்டு ஒரு 5 ஆர் 10 मिनिट्स வந்து ஊற விடுங்க ஊற விட்டுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ சோப் அண்ட் ஸ்க்ரப்பரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பிரஷ் வந்து அப்பதான் வந்து வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு மாதிரி சூப்பரா இருக்கும் டிப் நம்பர் 4 நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு கீழ அதாவது பர்னருக்கு கீழ இந்த மாதிரி வந்து தட்டலாம் வச்சிட்டோம் அப்படினா நம்ம பாலோ குழம்போ எப்பயாவது வந்து பொங்கி ஊத்தும்போது அந்த தட்டலயே வந்து கலெக்ட் ஆயிடும் நம்ம மார்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கரை ஏற்படுத்தாது சோ கரை ஏற்படுத்தினா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆயிடும் நம்ம வந்து வாஷ் பண்றதுக்கு டைம் எடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த தட்டலயே வந்து எல்லாமே கலெக்ட் ஆயிடும் தட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சோ கலெக்ட் ஆறது மூலமா நாம வந்து எடுத்து ஈஸியா அத வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த தட்டை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் டிப் நம்பர் 5 நம்ம கத்தி எல்லாம் நார்மலா வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா ப்ளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணுவோம் அப்படி இல்லனா வந்து ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ் இத பண்ணுங்க ஒரு ஹாஃப் லெமனை எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கிட்டு அந்த லெமனை வந்து அந்த உப்புல தொட்டு நம்ம கத்தியோட அந்த ஷார்ப்னஸ் ஆன பாயிண்ட்லலாம் வந்து நல்லா தேய்ச்சு விடணும் சோ இந்த மாதிரி நம்ம பண்றது மூலமா கத்தி ஷார்ப்னஸ் வந்து அப்படியே வந்து மெயின்டெய்ன் ஆகும் கூடவே பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்துச்சுனா அதுவும் வந்து க்ளீன் ஆயிடும் இப்போ பாருங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கத்தி எவ்வளவு பளபளன்னு இருக்குன்னு டிப் நம்பர் 6 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி ஸ்டோர் பண்ணனும் அப்படி நினைக்கிறோம்னா நம்ம நூலோ இல்ல வேற ஏதாவது போட்டு வச்சோம்னா அது வந்து சிந்தறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அண்ட் வந்து அதுக்குள்ள காத்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு சோ இந்த கிளிப் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்கும் சோ போனா அதை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மாவுல இல்ல மிக்சர் இந்த மாதிரி சாப்ர ஐட்டம் எதுவா இருந்தாலும் சரி நாம இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சோம்னா காத்து போகாம பொருள் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷா இருக்கும்
டிப் நம்பர் 7. கிளிப்பு வேணான்னு சொல்கிறவங்களுக்கான டிப்ஸ் இது. இதை வந்து நம்ம அழகாக மறுபடியும் வந்து பேக் பண்ணியே வச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்டான கத்தி ஏதாவது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டிப் நம்பர் 8. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரெண்டு டம்ளரும் வந்து மாட்டிக்கும். அது என்ன பண்ணாலுமே வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது அதை. ஸோ அதுக்கு ஒரு டிப் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு டம்ளருக்கும் இடையில வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். டிப் நம்பர் 9. நம்ம காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது அவசர அவசரமாக வந்து அந்த தோலை எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படியே வந்து போர்டு மேலேயே வந்து போட்டு கட் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் மறுபடியும் அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு. இதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து ஒரு பேக் எடுத்துக்கிட்டு நம்ம போர்டில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுற அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து அழகாக வந்து இதுக்குள்ளேயே வந்து நம்ம தள்ளி விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுங்க. டிப் நம்பர் 10. டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னா, நம்மளோட பூஜா பொருள் எல்லாமே வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல பல பலன்னு இருக்கும். ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த பளபளப்பு எல்லாமே டல்லாகி நம்மளோட அந்த பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகிடும், இல்லைனா பிளாக்கிஷ் ஆகிடும். சில்வர்லாம் கண்டிப்பாக பிளாக்கிஷ் ஆகிடும். அண்ட் பித்தளை பொருள் எல்லாமே வந்து எல்லோயிஷ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிப் இருக்குங்க. அது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த பொருளை வந்து ஒரு பவுலில் மினரல் வாட்டர் எடுத்து அந்த மினரல் வாட்டருக்குள்ளே மறுபடியும் அந்த பொருளை எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நீட்டான ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த பொருளை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து துடைச்சி வச்சோம்னா 1 வீக்குக்கு அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 10 டிப்ஸும் பார்த்தாச்சா? ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. பாய் பாய்.